நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகியுள்ள லியோ திரைப்படம் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக இருக்கிறது. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆவதற்கு 6 வாரங்களுக்கு முன்பே இங்கிலாந்தில் படத்திற்கான முன்பதிவுகள் தொடங்கிவிட்டது. தொடங்கிய வேகத்தில் டிக்கெட்டுகள் மலமளவென விற்பனையாகி வந்தன. இந்நிலையில் இங்கிலாந்து ஜெயிலர் திரைப்படம் வசூல் செய்த தொகையை காட்டிலும் முன்பதிவு முதன்மை அதிக வசூல் பெற்றிருக்கிறது லியோ திரைப்படம். அதற்கு அடுத்தபடியாக ஜெர்மனியில் ஜெயிலர் திரைப்படம் வசூல் சாதனை லியோ திரைப்படம் முறியெடுத்துவிட்டது. ஜெர்மனியில் மட்டும் தற்போது வரை 2500 மேற்பட்ட டிக்கெட்டுகள் விற்பனையாகி இருக்கின்றன. இதன் மூலம் 68500 லியோ திரைப்படம் வசூலித்து இருக்கிறது. ஆனால் ஜெயில திரைப்படம் மொத்தமாக ஜெர்மனியில் வசூல் செய்த தொகை 66144 யூரோ மட்டுமே. இதன் மூலம் முன்பதிவில் ஜெர்மனியில் ஜெயிலர் படத்தின் வசூல் சாதனை துவம்சம் செய்து அலப்பறை காட்டியிருக்கிறது லியோ திரைப்படம். ஜெர்மனியில் அதிக வசூல் செய்த தமிழ் படங்கள் என்ற சாதனை பொன்னியின் செல்வன் படைத்திருக்கிறது. இந்த திரைப்படம் 153000 யூரோக்கள் வசூல் செய்துள்ளது. இதற்கு அடுத்தபடியாக நடிகர் கமலஹாசனின் விக்ரம் திரைப்படம் செய்திருக்கிறது. மூன்றாவது இடத்தில் ஜெயில திரைப்படம் இருக்கிறது. ஆனால் ரிலீஸுக்கு முன்னே இந்த மூன்றாவது இடத்தை தனதாக்கியுள்ளது லியோ திரைப்படம். நன்றி.